வணக்கம் சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனல். அருமை தமிழ் உறவுகளே, நாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய மாணவர்களுக்காக தினம்தோறும் அதிமுக்கிய 20 வினாக்களை தொகுத்து வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்று 47வது நாளாக 47வது தொகுப்பு புவியியல் சார்ந்த தொகுப்பு 2013 2020 ஆண்டு வரை கேட்கப்பட்ட அதிமுக்கிய வினாக்களின் தொகுப்பாக 6வது தொகுப்பாகவும் அந்த பார்க்க இருக்கிறோம். மொத்தத்தில் இது 47வது தொகுப்பு, 47வது நாள். புவியியல் ஜியாகிரபியை பொறுத்தவரை 2013 2020 ஆண்டு வரை அரசு போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட மிக அதிமுக்கிய வினாக்களின் தொகுப்பாக 6வது தொகுப்பு. வாருங்கள் இன்றைய முதல் வினாவிற்குள் சென்று விடுவோம். உலகின் முதன் முதலாக வரைபடத்தில் அச்சக்கோடு தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? உலகின் முதன் முதலாக வரைபடத்தில் அச்சக்கோடு தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? டாலமி தான் உலகின் முதன் முதலாக வரைபடத்தில் அச்சக்கோடு தீர்க்க கோடுகளை வரைந்தவர். 20ஆம் நூற்றாண்டின் வெப்பமான ஆண்டு எது? 20ஆம் நூற்றாண்டின் வெப்பமான ஆண்டு 1998. 1998 தான் 20ஆம் நூற்றாண்டின் வெப்பமான ஆண்டு ஆகும். 3வது வினா, எதிரி இராணுவங்களின் நடமாட்டம் மற்றும் அணுசக்தி நிலையங்களின் அமைவிடங்களை கண்டறிந்து தகவல் கொடுக்கும் செயற்கைக்கோள் உளவு செயற்கைக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. எதிரி இராணுவங்களின் நடமாட்டம் மற்றும் அணுசக்தி நிலையங்களின் அமைவிடங்களை கண்டறிந்து தகவல் கொடுக்கும் செயற்கைக்கோள் உளவு செயற்கைக்கோள் என்று அழைக்கப்படுகிறது, ஸ்பை சேட்டலைட்ஸ். 4வது வினா, கியோடோ நெறிமுறையின் நோக்கம். கியோடோ நெறிமுறையின் நோக்கம் வான்வெளியில் அசுத்த காற்றுகளை குறைத்து உலக வெப்பமடைதலுக்கு எதிராக போராடுதல். கியோடோ நெறிமுறையின் நோக்கம் வான்வெளியில் அசுத்த காற்றுகளை குறைத்து உலக வெப்பமடைதலுக்கு எதிராக போராடுதல். 5வது அதிமுக்கிய வினா, எந்த நாட்டில் பாறைகளிலிருந்து நீர் ஆர்டீசியன் ஊற்றாக வெளிப்படுகிறது? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா நாட்டில்தான் பாறைகளிலிருந்து நீர் ஆர்டீசியன் ஊற்றாக வெளிப்படுகின்றது. 6வது அதிமுக்கிய வினா, கோமதி எந்த ஆற்றின் துணையாறு ஆகும்? கோமதி கங்கை நதியினுடைய துணையாறு ஆகும். 7வது அதிமுக்கிய வினா, கீழ்கண்டவற்றுள் எது லீப் வருடம் அல்ல? நன்றாக வினாவை உற்று நோக்க வேண்டும். எது லீப் வருடம் அல்ல என்று கொடுத்திருக்கிறார்கள். எது 4ஆல் வகுப்படவில்லையோ அதுதான் விடை. எனவே இதற்கு விடை 2100 என்பது சரியான விடை. 8வது அதிமுக்கிய வினா, இந்தியாவில் காட்டு ஆராய்ச்சி நிறுவனம் FRI, ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவில் காட்டு ஆராய்ச்சி நிறுவனம் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்கு அமைந்துள்ளது? FRI டேராடூனில் அமைந்துள்ளது. இந்தியாவில் காட்டு ஆராய்ச்சி நிறுவனம் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டேராடூனில் அமைந்துள்ளது. 9வது அதிமுக்கிய வினா, நள்ளிரவிலும் சூரியன் இருக்கும் நாடு, லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன், நள்ளிரவிலும் சூரியன் இருக்கும் நாடு எது? நார்வே. நார்வே தான் நள்ளிரவிலும் சூரியன் இருக்கும் நாடு ஆகும். அடுத்து 10வது அதிமுக்கிய வினா, ராஜீவ்காந்தி பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம், ராஜீவ்காந்தி பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். ஹைதராபாத்தில் தான் ராஜீவ்காந்தி பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ளது. தென்மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம், தென்மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் செகந்திராபாத். தென்மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் செகந்திராபாத். 12வது அதிமுக்கிய வினா, சர்வதேச அளவில் அயன செர்னோசம் என அழைக்கப்படும் மண், சர்வதேச அளவில் அயன செர்னோசம் என்று அழைக்கப்படும் மண், டிராபிக்கல் செர்னோசம் என்று அழைக்கக்கூடிய மண் எது என்றால் கரிசல் மண், பிளாக் சாயில், கரிசல் மண். சர்வதேச அளவில் அயன செர்னோசம் என்று அழைக்கப்படும் மண் கரிசல் மண். 13வது அதிமுக்கிய வினா, நிலத்தோற்றம் என்பது நில அமைப்பு, செயல்பாடு மற்றும் படிநிலை ஆகிய மூன்றையும் உள்ளடக்கியது என்று கூறியவர். நிலத்தோற்றம் என்பது நில அமைப்பு, செயல்பாடு மற்றும் படிநிலை ஆகிய மூன்றையும் உள்ளடக்கியது என்று கூறியவர் W.M. Davis அவர்கள் தான் நிலத்தோற்றம் என்பது நில அமைப்பு, செயல்பாடு மற்றும் படிநிலை ஆகிய மூன்றையும் உள்ளடக்கியது என்று கூறியவர். 14வது அதிமுக்கிய வினாவை பார்க்கிறோம்.
பசிபிக் கடலில் புதைந்துள்ள புதிய புவியியல் கண்டத்தின் பெயர் என்ன? பசிபிக் கடலில் புதைந்துள்ள புதிய புவியியல் கண்டத்தின் பெயர் என்ன? ஜிலேண்டியா. ஜிலேண்டியா என்பதுதான் பசிபிக் கடலில் புதைந்துள்ள புதிய புவியியல் கண்டத்தின் பெயர் ஆகும். 15வது அதிமுக்கிய வினா, இந்தியாவுடன் மிக குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? இந்தியாவுடன் மிக குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானுடன் தான் இந்தியா மிக குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. 16வது வினா, பொறுத்துகவாக கேட்டிருக்கிறார்கள், வளிமண்டலத்தின் முதன்மை வாயுக்களும் அதன் சதவீத அளவையும் பொறுத்துக என்று கேட்டிருக்கிறார்கள். ஆக்சிஜன் 78.084, ஆக்சிஜன் 20.946, ஆர்கான் 0.036, கார்பன் டை ஆக்சைடு 0.934, நைட்ரஜன் 0.00005. எனவே இதற்கு சரியான விடை 2, 3, 5, 1, 4 என்பது மிக சரியான விடை. 17வது அதிமுக்கியமான வினாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டு வெப்ப வியாப்தி அதிகம் காணப்படும் பிரதேசம். ஆண்டு வெப்ப வியாப்தி அதிகம் காணப்படும் பிரதேசம். Highest annual range of temperature observed in subpolar region. Subpolar region என்பது உப துருவ பிரதேசம் ஆகும். உப துருவ பிரதேசம். ஆண்டு வெப்ப வியாப்தி அதிகம் காணப்படும் பிரதேசம் உப துருவ பிரதேசம் ஆகும். 18வது அதிமுக்கிய வினாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். வானிலை அடுக்கு என்று அழைக்கப்படுவது. வானிலை அடுக்கு என்று அழைக்கப்படுவது. Weather sphere is known as troposphere. அதாவது தமிழிலே அடி அடுக்கு என்று அழைப்போம். வானிலை அடுக்கு என்று அழைக்கப்படுவது அடி அடுக்கு. ஆங்கிலத்திலே வெதர் ஸ்பியர் இஸ் நோன் அஸ் ட்ரோபோஸ்பியர் என்று அழைப்போம். 19வது அதிமுக்கிய வினா, வளிமண்டலத்தில் புவி மேற்பரப்பில் இருந்து 16 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதியை எவ்வாறு கூறலாம்? வளிமண்டலத்தில் புவி மேற்பரப்பில் இருந்து 16 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதியை எவ்வாறு கூறலாம்? படை அடுக்கு, ஸ்டெட்ரோஸ்பியர். ஆங்கிலத்திலே ஸ்டெட்ரோஸ்பியர். த ஆல்டிடியூட் ஆஃப் 16 கிலோமீட்டர் to 50 கிலோமீட்டர் ஃப்ரம் த எர்த் இஸ் கால் ஸ்டெட்ரோஸ்பியர். தமிழிலே படை அடுக்கு என்று அழைப்போம். வளிமண்டலத்தில் புவி பரப்பில் இருந்து 16 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதி படை அடுக்கு என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய அதிமுக்கிய வினாவின் இறுதி வினாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். வளிமண்டலத்தின் மேலடுக்கு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. வளிமண்டலத்தின் மேலடுக்கு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது. அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் கால்ட் அஸ் எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது. வாருங்கள் அருமை தமிழ் உறவுகளே, மீண்டும் ஒரு முறை நம் இந்த 20 வினாவையும் அதிவேகமாக திருப்புதல் செய்து விடுவோம். முதல் வினா, உலகின் முதன் முதலாக வரைபடத்தில் அச்சக்கோடு தீர்க்கக்கோடுகளை வரைந்தவர் யார்? தாலமி. 20வது நூற்றாண்டின் வெப்பமான ஆண்டு எது? 1998. எதிரி இராணுவங்களின் நடமாட்டம் மற்றும் அணுசக்தி நிலையங்களின் அமைவிடங்களை கண்டறிந்து தகவல் கொடுக்கும் செயற்கைக்கோள் உளவு செயற்கைக்கோள். கியோட்டோ நெறிமுறையின் நோக்கம் வான்வெளியில் அசுத்த காற்றுகளை குறைத்து உலக வெப்பமடுதலுக்கு எதிராக போராடுதல். எந்த நாட்டின் பாறைகளில் நீர் ஆர்டிசியன் ஊற்றாக வெளிப்படுகிறது? ஆஸ்திரேலிய நாட்டில்தான் பாறைகளிலிருந்து நீர் ஆர்டிசியன் ஊற்றாக வெளிப்படுகிறது. கோமதி எந்த ஆற்றின் துணையாறு? கோமதி கங்கை ஆற்றின் துணையாறு ஆகும். கீழ்கண்டவற்றுள் எது லீப் வருடம் அல்ல? 2100. இந்தியாவில் காட்டு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? டேராடூனில் அமைந்துள்ளது. நள்ளிரவிலும் சூரியன் இருக்கும் நாடு எது? நார்வே. ராஜீவ்காந்தி பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். தென் மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் செகந்திராபாத். சர்வதேச அளவில் அயன செர்னோசம் என்று அழைக்கப்படும் மண் கரிசல் மண். நிலத்தோற்றம் என்பது நில அமைப்பு, செயல்பாடு மற்றும் படிநிலை ஆகிய மூன்றையும் உள்ளடக்கியது என்று கூறியவர் W.M. Davis. பசிபிக் கடலில் புதைந்துள்ள புதிய புவியியல் கண்டத்தின் பெயர் என்ன? ஜிலேண்டியா. இந்தியாவுடன் மிக குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? ஆப்கானிஸ்தான். வளிமண்டலத்தில் முதன்மை வாயுக்களையும் அதன் சதவீதத்தையும் பொறுத்துக என்று கேட்டிருக்கிறார்கள். நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். இதற்கு சரியான விடை 2, 3, 5, 1, 4. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. 17வது அதிமுக்கிய வினாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டு வெப்ப வியாப்தி அதிகம் காணப்படும் பிரதேசம் உப துருவ பிரதேசம், சப் போலார் ரீஜன்.
பதினெட்டாவது அதி முக்கிய வினா வானிலை அடுக்கு என்று அழைக்கப்படுவது அடி அடுக்கு. வானிலை அடுக்கு என்று அழைக்கப்படுவது அடி அடுக்கு. வளிமண்டலத்தில் புவி பரப்பிலிருந்து 16 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதியை எவ்வாறு கூறலாம்? படை அடுக்கு என்று கூறலாம். 20வது இறுதி வினாவை அதி வேகமாக திருப்புதல் செய்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வளிமண்டலத்தின் மேலடுக்கு இவ்வாறு அழைக்கப்படுகிறது, எக்ஸோஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது. அருமை தமிழ் உறவுகளே, இதுவரை நாம் 20 வினாக்களை பார்த்திருக்கிறோம். இதை நீங்கள் ஒரு நோட்டு போட்டு அதில் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு அனைத்து விதமான போட்டி தேர்வுகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மற்றொரு அற்புதமான 20 முக்கிய வினா தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் அரசு போட்டி தேர்வு பயிற்சியாளர் சீனிவாசன். நன்றி, வணக்கம்.